நான்மரைக் காட்டில் அடியவர்களும் மக்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாவுக்கரசர் பதிகம் பாடி கோவிலினது திருக்கதவங்களை திறக்கவும் அதன் பின்னே ஞானசம்பந்தர் பதிகம் பாடி திருக்கதவை மூடவும் செய்து அற்புதத்தை நிகழ்த்த சில நாள் அவ்வூரின் கண் தங்கியிருந்த இவ் அடியவர்களை ஏற்றுக்கொண்ட இறைவன் நாவுக்கரசரிடம் என்ன சொல்லுகிறார் நீ திருவாய்மூருக்கு வாய் என்று சொல்லுகிறார் திருவாய்மூருக்கு எவ்வாறு செல்லுவது என்ற பொழுது தானே உடன் வந்து வழிகாட்டுவதாக இறைவன் அருளுகிறார் ஆகவே இறைவனே நாவுக்கரசரை திருவாய்மூரனுக்கு வா என்று சொல்ல நாவுக்கரசரை வழி நடத்துவதற்காக இறைவன் முன்னே செல்லுகிறார் அவரை தொடர்ந்து நாவுக்கரசர் தின் செல்லுகிறார் அந்த பாட்டுதான் போதம் நிகழ என்று போனார் என் கொல் என பாடி பெருமான் ஈது எம் பெருமான் அருள் ஆகியவராக வாய் என்று சொல்லியதினால் அவரது விருப்பம் அது என்ற நிலை உண்மை என்றால் நான் நிச்சயமாக திருவாய்மூர் செல்லுவேன் என்று தொடர்ந்து இறைவனை பின்பற்றி நாவுக்கரதர் திருவாய்மூர் செல்லுகிறார் வேதவன சாரி சார் கொஞ்சம் கட்டாச்சு அந்த பாட்டு பாடிச்ச தொடங்கினேன் இல்ல அங்கிருந்து வரையும் அந்த திருவாய்மூரினுக்கு வாய் என்று சொல்லுவதற்காக என்ன ஷக்குழார் சொல்லுகிறார் போதம் நிகழ வா அதாவது திருமறை காட்டிலே நீ முழுமையுமாக பாடி கதமம் திறந்தாய் ஆகவே போதம் நிகழுவதற்கு நாவரசருக்கு உரியதாகிய போதத்தை தர வேண்டும் என்பதற்காக நீ திருவாய்மூரனுக்கு வாய் என்று இறைவனே அவரது கனவில் தோன்றி சொல்ல அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு இறைவனது திருவுள்ளம் இது என்றால் நான் திருவாய்மூருக்கு அவர் அழைத்தபடி செல்லுவேன் என்று நாவுக்கரசர் முடிவு செய்கிறார் அதுதான் போதம் நிகழ வாய் என்று போனார் என் கொல் எனப்பாடி ஈது எம் பெருமான் அருளாயில் யானும் போவேன் இதுதான் இறைவனது திருவுள்ளம் என்றால் நானும் அவர் கூறியபடி திருவாய்மூருக்கு செல்லுவேன் என்று எங்கிருந்து போனாராம் வேதவனத்தை புறக்கிட்டு வேதவனம்னா நான்மறை காடு வேதாரண்யம் வேதம் வனம் ஆகவே நான்மறை காட்டை விட்டுவிட்டு திருவாய்மூருக்கு இறைவனை பின்தொடர்ந்து செல்லுகிறார் முன்னே சொன்ற இறைவனை இவரால் எட்டி பிடிக்க முடியவில்லை இறைவன் மறைந்து போகிறார் அதை சக்கிழார் சொல்லுகிறார் சீரார் பதியினின்று எழுந்து செல்லும் திருநாவுக்கரசர் ஆரா அன்பில் ஆர் அமுதம் உண்ண எய்தவாறே போல் கிடைப்பதற்கு அரியதாகிய அமுழுதம் கிடைத்தால் அதை உண்ணுதற்கு எத்தகு ஆர்வத்தை காட்டுவோமோ அது போல கிடைத்தற்கு அரிய பிரான் ஆகிய சிவபெருமான் தானே முன் வந்து என்னை பின்பற்றிவா திருவாய்மூருக்கு செல்லலாம் என்று சொன்ன பொழுது இறைவனே வழிகாட்ட அவர் பின்னே நாம் செல்லுகிறோம் இறைவனை எட்டி பிடித்து விடலாம் என்ற ஆசையோடு பின்தொடருகிறார் நாவுக்கரதர் நீரார் சடையார் எழுந்தருள நெடிது பின்பு செல்லும் அவர் சிவந்த சடையை உடைய சிவபெருமான் முன்னே செல்ல அவர் பின்னே பற்றோடு செல்லுகிறார் நாவுக்கிறது பேராளரை முன் தொடர்ந்து அணைய பெருவார் எய்த பெற்றவர் முன்னே சென்றிருக்கக்கூடிய சிவபெருமானை இவர் எவ்வளவு விரைவாக நடந்த பொழுதும் அவரை பிடிக்க முடியவில்லை என்ன செய்வது என்று மனதின் வருந்துகிறார் நாவுக்கிறது என்னை வா என்றால் வழிகாட்டுவதற்கு முன் சென்றாய் உன்னை பற்றி பின்தொடர்ந்து வருகிறேன் உன்னை பிடித்து விடலாம் என்று முயலுகின்ற பொழுது வேகமாக சென்று மறைந்து போனாயே என்று வருந்துகிறார் அன்ன வண்ணம் எழுந்தருளி அனித்தே காட்சி கொடுப்பார் போல் பொன்னின் கோயில் ஒன்றெதிரே காட்டி அதனுட்புக் கருள அவ்வாறு தொடர்ந்து வரக்கூடிய நாவுக்கரசனுக்கு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கோவிலை காட்டினாராம் இறைவன் அந்த கோவிலில் உள்ளே இறைவன் சென்று மறைய அந்த கோவிலின் உள்ளே நாவுக்கரசரும் நுழைகிறார் அன்ன வண்ணம் எழுந்தருளி அனித்தே காட்சி கொடுப்பார்போ அனித்தேன்ன பக்கத்துல தன் முன்னே தான் வழிபடுவதற்குண்டான இறைவன் இருக்கின்றான் காட்சி கொடுக்கின்றான் என்ற மகிழ்ச்சியோடு பின்தொடர்ந்து அவரை எவ்வாறாகிலும் பிடித்து விடலாம்னு வருகிறார் நாவுக்கரதர் ஆனால் சிவபெருமான் என்ன செய்கிறார் பொன்னின் கோயில் ஒன்று எதிரே காட்டி பொன் மாடங்களால் செய்யப்பட்ட ஒரு கோவிலை காட்டி அதனுள் புக்கு அருள இந்த கோவிலினுள் நுழைவாயாக என்று சொல்லி துண்ணும் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடர போந்தபடி மண்ணும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு வந்தடைந்தார் இந்த திருவாய்மூர் கோவிலினுக்கு இறைவன் என்னை வர சொல்லி இருக்கிறார் அவர்தான் இந்த கோவிலை எனக்கு காட்டினார் என்று சொல்ல இதனை கேட்டு அவரை பின்பற்றி வந்த ஞான மந்தர மகிழ்வோடு அந்த கோவிலினுள்ளே நுழைந்தார்கள் நுழைந்த உடனே நாவுக்கரதருக்கும் மனத்துக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என்ன வருத்தம் இதுகா இது நாள் வரைக்கும் யார் ஒருவராலும் திறக்கப்படாத ஒரு கதவை நான் பாடி திறந்தது ஒரு கால் ஈசனுக்கு விருப்பம் இல்லையோ அதனால்தான் என் முன்னே எனக்கு வழிகாட்டியாக வந்தவர் நான் காணுதற்கு முன்பாக மறைந்து போன ஆனால் அவருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி பக்கத்துல ஞான சம்பந்தர் இருக்க சம்பந்தரும் அந்த கதவை பாடி மூடின இறைவனே நான் தான் தவறு செய்து விட்டேன் பாடி திறந்தேன் ஆனால் உன்னுடைய அருளை பெற்றவனாகிய சம்பந்தன் பாடி மூடினான் அல்லவா அவனுக்காவது நீ காட்சி கொடுக்கலாம் இல்லையா எப்படியா அழைத்து கொடு போந்து அணியார் போல் காட்டி மறைந்தார் என்னை திருவாய்மூருக்கு வா என்று சொல்லி உடனாக அழைத்து சென்று என் முன்னே சென்று கோவிலினுள்ளே மறைந்து போனார் என அயர்ந்து மனதானது தடுமாற புழைத்து செல்லி அறியாதே இதனை எவ்வாறு நான் ஏற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட ஓர் துன்பத்தை நான் எவ்வாறு சகித்துக் கொள்வேன் என்று சொல்லி என்ன சொன்னாராம் திறப்பின் ேனுக்கே அல்ல தெரியாத்தனமா உன் கோவில் கதவை பாடி திறந்துட்டேன் தப்புதான் அதனாலதான் எனக்கு நீ அருள் செய்யல ஆகவே உழைத்தான் ஒழித்தால் கதவம் தொண்டு உரைக்க பாடி அடைப்பிட்ட நான் தான் தப்பு செய்தன் பாடி கதவை திறந்துட்டேன் ஆனால் என் அருகே நின்ற ஞான சம்பந்தன் பாடி அந்த கதவை பழையபடி மூட வச்சுட்டான் இல்லையா ஆகவே அவனுக்காவது நீ காட்சி கொடுக்கலாம் இல்லையா ஆகவே தொண்டு உரைக்க பாடி அடைத்தித்த தழைத்த மொழியார் அழகான தமிழிலே பாடி கதவை மூட வைத்தாரு அந்த ஞான சம்பந்தர் அருகிருக்கிறார் அவருக்காவது நீ காட்சி கொடுக்கலாம் அல்லவா என உப்பாளர் பக்கத்துலதான் இருக்க உப்பாளர் என் அருகிலேயே நிற்கிறார் தாம் இங்கு எப்பால் மறைவதென அவருக்காவது காட்சி கொடுக்காமல் நீர் மறைவதில் என்ன நியாயம் நானாவது தவறு செய்தவன் தவறு செய்த எனக்கு தண்டனை கொடுப்பது போல காட்சி கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் திறந்த கதவை பாடி மூடின பெருமை சம்பந்தருக்கு உண்டு அவருக்காவது நீ காட்சி கொடுக்கலாமே அவரும் இங்குதானே இருக்கிறார்னு உடனே இறைவன் என்ன செய்தாரா ஞான சம்பந்தருக்கு தன் நடன கோலத்தை காட்சி கொடுத்த நாவுக்கரசருக்கு காமிக்கல ஞான சம்பந்தர் வேண்டுகிறார் எனக்கு கொடுத்த காட்சியை போல நாவுக்கரசருக்கும் காட்டினால் என்னன்னு கேட்டார் உடனே நாவுக்கரசர் காணவும் காட்சி கொடுக்கிறாரா முதல்ல சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தாராம் எப்படி மாட நீடு திருப்புகழி மன்னர் அவர்க்கு மாலயனும் இன்னம் காணாதார் நேரே காட்சி கொடுத்தருள மாட நீடு மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நீண்ட வீதிகளை உடைய திருப்புகலி என்கின்ற ஊராகிய சீர்காழி பதியினுடைய மன்னர் ஞானசம்பந்தர் அவர்க்கு ஞான சம்பந்தனுக்கு மாலயனும் நேடி இன்னம் காணாத நாராயணனும் பிரம்மனும் இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறார்களாம் சிவனது திருமுடியையும் திருவடியையும் அவர்களுக்கு இன்னமும் காட்சி கொடுக்கலையா அப்படிப்பட்ட அரிய பெருமைக்குரிய சிவபெருமான் ஞான சம்பந்தருக்காக தனது திருவடியை காட்டினாராம் இன்னமும் காணாதார் நேரே காட்சி கொடுத்தல்ல அவர்கள் இருவருமாவது திருமுடி திருவடியை மட்டும்தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்கள் முழு உருவத்தை கூட இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமான் ஞான சம்பந்தருக்காக தனது முழு உருவத்தை காட்டி கொடுத்தார் நேரே காட்சி கொடுத்தருண ஆடல் கண்டு பணிந்தீ காட்சி கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் தனது திரு நடனத்தையும் காட்டினார் இதை பார்த்து பரவசமான ஞான சம்பந்தர் அரசும் காண காட்டுதலும் எனக்கு காட்சி கொடுத்தீர் மகிழ்ச்சி தான் ஆனால் உண்மை காண வேண்டும் என்ற உள்ள தவிப்போடு இருந்தவன் நாவுக்கரசர் அல்லவா அவருக்கு நீங்கள் காட்சி கொடுக்க வேண்டாமான உடனே பிள்ளையார் கேட்க பெரியவனாகிய சிவபெருமான் நாவுக்கரசருக்கும் காட்சி கொடுக்க ஆகவே அரசும் காண காட்டுதலும் பாட அடியார் என்றெடுத்து பரமர்த்தம்மை பாடினான் என்று சொன்ன உடனே நாவுக்கரசர் இந்த காட்சியை பார்த்த நிலையில பாடினார் ரொம்ப அழகான பாட்டு ஐந்தாம் திருமுறையில இந்த செய்தியை தன்னுடைய தேவாரத்துல பாடுறார் நாவுக்கரசர் எப்படி இறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தான் இருந்தார் நின்றார் மறைக்க வல்லீரோ மன்னிக்கணும் மறைக்க வல்லாரோ தம்மை திருவாய்மூர் பிறைக்கோள் சஞ்சடை ஆறிவர் பித்தர் தலையிலே சடாமுடியிலே நிலவை சூடி உள்ள பித்தரே நானாவது திறக்க பாடினேன் எனக்கு காட்சி கொடுக்கல உன் கோவில் கதவை நீ உன்னை பிறர் காணாமல் இருக்க வேண்டி அந்த கதவை மீண்டும் மூடி அருள வேண்டும்னு பாடின அந்த ஞான சம்பந்தருக்கு முதல்ல அருளிட்டு நீ சரியான பித்தன்னு எல்லோரும் காணுமாறு கதவை திறக்க பாடினவன் நான் எனக்கு நீ காட்சி கொடுக்கல முதல்ல ஆனால் மந்தன் யார் ஒருவரும் கண்டுவிடக் கூடாது என்று உன் கோவிலினுடைய கதவங்களை மூட பாடினான் அவனுக்கு காட்சி கொடுத்த இது என்ன ஆச்சரியம் நீ பித்தன் என்பது உண்மைதான் பைத்தியக்காரன் தான் இது போன்றதாகிய செயலை செய்வான் என்று அந்த ஞானதம்பந்தனுக்கு காட்சி கொடுத்தீரே அதன் பின் எனக்கு காட்சி கொடுத்தீரே என்ற கருத்தை இவருடைய திருமுறையிலே பயின்று வரக்கூடிய தேவாரத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வாறு இறைவனது திருநடனத்தை இருவரும் திருவாய்மூர்ல பாடி அங்கு உள்ள இறைவனை வழிபாடு செய்தார்கள் எப்படி பாடும் தமிழ் மாலைகள் கொண்டு பரமர் தாமும் எழுந்தருள நீடும் திருவாய்மூர் அடைந்து நிலவும் கோயில் வலம் செய்து சூடும் பிறையார் பெருந்தொண்டர் தொழுது போற்றி துதி செய்து நாடும் காதல் வளர்ந்தோங்க நயந்த நகரில் உடனுறைந்தார் தங்களினுடைய தமிழ் பாடல்களினாலே அந்த இறைவனை பாடி மாலைகள் பல பாடி இறைவனது புகழை பெருமையைப் பாடி பரமர் தாமும் எழுந்தருள இவர்கள் பாடலினால் இறைவனும் பரவசம் அடைய திருவாய் மூர் அடைந்து திருவாய்மூருக்கு சென்று நிலவும் கோயில் வலம் செய்து அங்கு கோவிலை வலமாக சுற்றி வந்து சூடும் பிறையார் பெருந்தொண்டர் தொழுது போற்றி துதி செய்து பிறையை சூடி அந்த சிவபெருமானின் தொண்டர்களாகிய ஞான சம்பந்தனும் நாவுக்கருதனும் தொழுது வணங்க நயந்த நகரில் உடன் உறைந்தார் அங்கு இருந்துட்டு மீண்டும் எங்கு வந்தார்கள் அவர்கள் திருமறை காட்டினுக்கு வருகிறார் ஏனென்றால் எங்கு இந்த திருமாய்மூரை தரிசிக்காமல் போய்விடுவாரோ என்று இறைவனே முன் வந்து அவர்களை அழைத்து அந்த கோவிலுக்கு உண்டான சிறப்பினை இவர்கள் பாடி தெரிவிக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டை செய்தார் மீண்டும் இவர்கள் இருவரும் நான்மறை காட்டினுக்கே வருகிறார்கள் அங்குதான் மதுரையிலிருந்து ஓலை வருகிறது ஆண்ட அரசும் பிள்ளையார் உடனே அங்கண் இனிதமர்ந்து பூண்ட காதல் பொங்கி வாய்மூர் அடிகள் அடி போற்றி மூண்ட அன்பின் முனிவரோடு மீண்டு வந்து திருமறை காட்டி எய்தி விமலர் தாழ் பணிந்தார் வாய்மூர்ல உரிய தேவார பதிகங்களை பாடிவிட்டு இருவரும் வாய்மூர் அன்னலாகிய இறைவனை வணங்கி அதன் பிறகு இருவரும் மீண்டும் நான்மறை காட்டினுக்கு வந்து அங்குள்ள இறைவனை பணிந்து வணங்கி வாழ்த்தி இருந்த காலத்துல மதுரை மா நகரிலிருந்து ஞான சம்பந்தர் மதுரைக்கு எழுந்தருள வேண்டும் என்கின்ற அழைப்பு வருகிறது ஆதி முதல்வர் தமை பணிந்து அங்கு ஆன பணி செய்து அமரு நாள் சீத மதி வெண்குடை வளவர் மகளார் தென்னன் தேவியார் கோதில் குணத்து பாண்டிமா தேவி பாண்டிமா தேவியார் முன் குலச்சிறையார் போத விட்டார் சிலர் வந்தார் புகழிவேந்தர் வேந்தர் தமைக்கான என்னாயிற்று அங்க ஆதி முதல்வர் தமை பணிந்து அதுக்குதான் போன முறையே சொன்ன எல்லாவற்றினுக்கும் ஆனவன் சிவபெருமான் ஆகவே அவன் ஆதி முதல்வன் ஆதி முதல்வன் ஆதி முதல்வன் பணிந்து அங்கு எல்லாவற்றினுக்கும் முதன்மையானவனாகிய சிவபெருமான் அவனை நான்மறை காட்டிலே பணிந்து வணங்கி ஆன பணி செய்து அமருநாள் அந்த கோவிலினுக்கு உரியதாகிய பணிகளை எல்லாம் செய்து மகிழ்வோடு அவ் இருவரும் அங்கு இருந்த நாட்கள்ல ஒரு நாள் சீதமணி வெண்குடை குளிர்ச்சி பொருந்திய நிலவினை போன்று வெண்கொற்ற குடையை உடையவர் சீதம்னா குளிர்ச்சி வளவர் மகளார் வளவர்னா சோழர்கள் சோழர்களின் மகளாக பிறந்து பாண்டியனுக்கு மனைவியாக போனவள் மங்கையக்கரசு ஆகவே வளவர் மகளார் தென்னவன் தேவியார் எவ்வளவு அழகா என்ன இருந்தாலும் சேக்குழார் வந்து சோழ நாட்டு அமைச்சன் அல்லவா அந்த குறிப்பை சொல்லியே ஆகணும் அவள் எங்கள் நாட்டு இளவரசு உங்களுக்கு என்று அரசி அதனாலதான் அவ சிவபக்தையாக திகழ்கிறாள் இந்த பெருமையை சொல்லி ஆகவே வளவர் மகளார் சோழனுக்கு மகளாக பிறந்து தென்னவன் தேவியார் தென்னவனாகிய பாண்டியனது மனையாளாக இருக்கக்கூடிய கோவில் குணத்து பாண்டிமா தேவியார் குற்றமற்ற குணங்களை முக்கு கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடியவராகிய பாண்டிமா தேவி மங்கையர்கரசின்னு பேர் அவருக்கு உண்டான படைத்தலைவர் பாண்டிய நாட்டினுக்கு உண்டான படைத்தலைவர் முன் குலச்சிறையார் போதவிட்டார் குலச்சிறையாரை முன்னாக கொண்டு ஞான சம்பந்தரை மதுரைக்கு எழுந்தருள செய்ய வேண்டும் நீங்கள் அடியார் சிலரோடு சென்று ஞான சம்பந்தரை சந்தித்து எவ்வாறாகிலும் முயன்று மதுரைக்கு எழுந்தருளச் செய்யுங்கள்னு அனுப்புற புகலி வேந்தர் தமைக்கான புகழி சீர்காழிக்கு மற்றொரு பெயர் வந்து சிவனார் திருமறைக்காடு எய்தி மண்ணு வேணுபுரி நாளர் தமக்கு அறிவித்து அவர்பால் எய்தி அடிவணங்க சிந்தை மகிழ்ந்து தீது இன்மை வினவ தீங்கும் உழவாமோ இந்த உலகம் உய வந்தீர் தாழ் நினைவார்க்கு என்று உரை அழகான வந்து குலச்சிறையார் தலைமையில வந்த சிவனடியார்கள் திருமறை காடியை சிவன் குடிகொண்டிருக்கக்கூடிய திருமறைக்காட்டினுக்கு வந்து மண்ணு வேணுபுரி அந்தனாளர் நிலை பெற்ற புகழுக்குரியதாகிய வேணுபுரி என்கின்ற சீர்காழி சீர்காழியின் அந்தனாளர் சீர்காழியை சார்ந்த அந்தன குலத்தில் தோன்றியவராகிய சம்பந்தரை தமக்கு அறிவித்து தாங்கள் வந்திருக்கிறோம் மதுரையிலிருந்து என்ற செய்தியை சம்பந்தருக்கு அறிவிக்க அவர் பால் எய்தி அவர் உத்தரவு தந்தவுடனே அவர் அருகிலே சென்று அடி வணங்கி சம்பந்தரின் திருவடிகளை குலச்சிறையாரும் ஏனை அடியவர்களும் வணங்க சிந்தை மகிழ்ந்து அதனால் மனமகிழ்வு அடைந்த ஞான சம்பந்தர் என்ன கேட்டாரா எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள் அல்லவா ஏதாகிலும் குறையான்னு கேட்ட உடனே அடியவர்கள் என்ன சொன்னார்களா தீங்கும் உழவாமோ உங்களை போன்ற இறையொருள் பெற்ற அடியார்கள் இருக்கின்ற இந்த காலத்துல யாரேனும் தீமையை பெறுவார்களா உழவாமோ இந்த உலகம் உயவந்தி உங்களினுடைய நெறியாலும் இறைவனது அருளாலும் சைவத்தை மேலோங்கச் செய்வதற்காக நீங்கள் அவதரித்து இருக்கிறீர் இந்த உலகம் உயவந்தி சமயத்தில் இருந்து இந்த தமிழகத்தை காத்து மேலான சிவநெறியில் நிற்க வைப்பதற்கு நீர் அவதாரம் எடுத்து இருக்கிறீர் நீங்கள் இங்கு இருக்கின்றவரை எங்களுக்கு குறையேதும் உண்டா என்று உங்களின் அது இருதால் நினைவால் உங்களினுடைய ஒப்பற்ற திருவடிகளை எண்ணுபவர்களுக்கு குறை ஏதாகிலும் இருக்குமா என்ற உடனே அவர்கள் வந்த காரணத்தை கேட்கிறார் மதுரைக்கு எழுந்தருள வேண்டும் என்று அவர்கள் சொல்ல உட்படுகிறார் சைவ நெறி வைதிகம் நிற்க சழக்கு நெறியை தவம் என்னும் பொய் வள் அமனர் செயல் தன்னை பொறுக்க இல்லோம் என கேட்டு அவ்வன் அவ்வன் தொழிலோர் செயல் மாற்றி ஆதி சைவ நெறி விளங்க தெய்வ நீர் நினைந்து எழுந்தார் சீர்கொள் சந்தை திருமறையோ சைவ நெறி வைதிகம் நிற்க வைதிகம் என்று சொல்லுதற்குரிய வேதம் வேதங்களின் வழி சைவமானது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய சமயன்ற நாம் என்னமோ நினைத்து கொண்டிருக்கிற சங்க இலக்கியங்கள் எல்லாம் சிவன் பற்றின குறிப்பு இல்லை சிவ வழிபாடு இல்லைன்னா இல்லை அதற்கெல்லாம் முந்தையதுன்றார் செயற்குழ பண்மை காலத்துல ஒரு இடத்துல அகழ்வாய்வு செய்த பொழுது கிடைத்திருக்கக்கூடிய திரிசூலம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமையதுன்னு அவர்கள் கார்பன் டேட்டிங்ல சொல்லி இருக்கிறார்கள் அதனால இடையில சில காலம் சைவமானது மறைக்கப்பட்டது அதனால தான் இதை எழுதினார் சைவ நெறி வைதிகம் நிற்க வைதிகம்னா வைதிக நெறிமுறைன்னா வேதங்களை பின்பற்றும் நெறிமுறை அந்த வேதங்களின் நெறிமுறையிலே சொல்லப்பட்ட சைவம் சழக்கு நெறியை தவம் என்று சழக்குனா குறைபாடுடைய குற்றம் மிகுந்த குற்றம் மிகுந்த நெறியாகிய சமண நெறியை அதுதான் சரி என்று அதனை தவமாக கொண்டு வாழக்கூடியவர்கள் யாரும் பொய் அமன் பொய்யை பேசக்கூடியவர்களும் கடுமையான பாவங்களை செய்யக்கூடியவருமாகிய அமணர் செயல் தன்னை பொறுக்ககில்லோம் எங்களால் இனி மதுரையில பொறுத்து கொள்ள முடியாது என கேட்டே என்று குலச்சிறையாரும் ஏனைய பிறரும் சொல்லுவதை கேட்டே அவ்வன் தொழிலோர் செயல் மாற்றி மதுரைக்கு நாம் எழுந்தருளுகிறோம் அங்குள்ள சமணர்களினது கொடுமையான செயல்களை எல்லாம் மாற்றி நெறி விளங்க தொன்று தொட்டு வருதற்கு உண்டான சைவமானது தெய்வ நீர் நினைந்தெழுந்தார் தெய்வமாகிய இறைவனை நினைத்து அந்த வழியை சிந்தித்து அந்த இடத்தை விட்டு எழுந்தார் சீர்கொள் சண்பை திருமறையோர் அந்த தெய்வ நீற்றினது துணை கொண்டு நான் மீண்டும் மதுரையிலே ஆதி சைவ நெறியை உண்டு பண்ணுவேன் என்று வைராகியத்தோடு சண்பைமா நகராகிய சீர்காழியினுடைய மைந்தராகிய சம்பந்தர் நான்மறை காட்டிலிருந்து கிளம்புகிறார் அப்போ நாவுக்கரசர் மறுக்கிற எது முடியாது சரியா இன்றைக்கு